நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். தம்னையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, ஆமாங்க, இன்றைக்கி செஞ்சியில் இருக்கிற ராணி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே செஞ்சியில் இருக்கிற ராஜா கோட்டை நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பு செஞ்சுட்டோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ராணி கோட்டை இன்னும் ஒளிபரப்பு செய்யலை அப்படின்னு. ஒருவேளை அதற்கான நாள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம், என்னமோ தெரில. நாங்கள் ராணி கோட்டைக்கு வந்துடும். இந்த ராணி கோட்டை உண்மையாகவே இந்த ராணி கோட்டையோட பேர் வந்து இதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, இந்த கோட்டையின் பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. கிருஷ்ணகோன் என்கிற மன்னரால் இந்த கோட்டை கட்டப்பட்டதுனால இந்த கோட்டையின் பேர் கிருஷ்ணகிரி கோட்டை. இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா, இங்கே பெரிய கோட்டை பேர் வந்து ராஜா கோட்டை. பக்கத்தில் இது சின்னதாக ஒரு கோட்டை இருக்கிறதுனால இங்கே ராணி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமானத்திலேயே ராணி கோட்டை, ராணி கோட்டை அப்படியே அழைத்து ராணி கோட்டை அப்படியே மாறியே போச்சு. இந்த கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது, முதல் முறையாக நாங்களும் வந்திருக்கோம். உள்ளே போய் எப்படி இருக்குது பார்க்கணுன்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, எங்களை போலவே உங்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இன்றைக்கி கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ண யார் யார் வந்திருக்கேன்னா, நான், என் ஃப்ரெண்டு பிரசாத், ஃப்ரெண்டு ராஜேஷும் வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஒன்று சொல்லிடுங்க. ஹாய். கேமரா எடுக்கிறது யார் உங்களுக்கு தெரியும், பிரசாந்த். இன்றைக்கி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கோட்டைக்குள்ளே போகலாம். ராஜா கோட்டை மாதிரியே ராணி கோட்டைக்கும் நீண்ட நெடிய வரலாறு இருக்குங்க. இந்த கோட்டையை கட்டினது கிருஷ்ணகோன். பின்னர் சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள், செஞ்சியை ஆண்ட நாயக்கர்கள், கோல்கொண்ட சுல்தான், மராத்தியர்கள், முகலாயர்கள், பிரெஞ்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்கள், இறுதியாக நம்மக்கிட்ட, அதாவது இந்தியர்கள்கிட்ட இந்த கோட்டை வந்தது. இப்போ இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாடு கீழே இருக்கு. இங்கே நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் வசூலிக்கிறாங்க. காசு இங்கே வாங்குறது இல்லைங்க, எல்லாமே இணைய வழி பரிமாற்றம் தான். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராக வாங்க. நம்ம ஏறின கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் இது மாதிரி ஒரு வழி ஒன்று போகுது. ஆனால் நம்ம போக வேண்டியது அந்த பாதை தான். வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேடை ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள். வட்ட வடிவத்தில் ஒரு மேடை இருக்குது. இது என்னவாக இருக்கும் அப்படின்ற கற்பனை நமக்குள்ளே நிறையாவே போதுங்க. அதாவது இதை பார்க்குறதுக்கு அந்த ராஜா கோட்டையிலையும் பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு இடம் இருக்குது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா இது போல் என்ன சொல்கிறது, ஒரு கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இங்கே பீரங்கியை வைத்து ஒரு பாதுகாப்பு அம்சங்களுக்காக இதை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்ற பல கற்பனைகள் நமக்குள்ளே வருது. இங்கேருந்து பாருங்கண்ணே, இந்த இயற்கை காட்சிக்கெலாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது அப்படின்னு. Thank you.
நாம் இருக்கிற பகுதி பாறைகள் நிறைந்த பகுதி. அதனால் இங்கே வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. நீங்கள் ராஜா கோட்டைக்கு வந்தீங்கனாலும் சரி, ராணி கோட்டைக்கு வந்தீங்கனாலும் சரி, தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்கன்னா தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. கிட்டத்தட்ட நாம் மேலே வந்தாச்சு. அங்கே பாருங்கள் அந்த நுழைவாயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. எனக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்மளை வரவேற்கிற போலவே இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற விவரங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கு. அதாவது இங்கே இரண்டு தானிய கிடங்குகள், ராஜா பேட்டி கொடுக்கும் மண்டபங்கள், இரண்டு கோவில்கள், எண்ணெய் நெய் கிணறுகள் இங்கே இருக்கான். இது எல்லாத்தையுமே நாம் ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இருக்கிறது முதலாவது கோவில் மண்டபம். ராணி கோட்டையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆச்சரியம் தந்த மண்டபம் அப்படின்னு சொன்னால் அது இதுதாங்க. வெளிப்புறமாகட்டும் உள்புறமாகட்டும் சிலைகள் அனைத்துமே அவ்வளவு தத்ரூபமாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த கட்டிட அமைப்பானது விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் அல்லது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்ற அனுமானம் நமக்கு வருது. இங்கே மட்டும் ஒரு சிலை, அதாவது ஒரு சாமி சிலையை வைத்தா 100% இது கோவில் தாங்க. இந்த மண்டபத்தை ஒட்டிய சின்ன படிக்கட்டு ஒன்று மேலே போகுது. அதன் வழியாக நாம் மேலே போனால் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா அங்கேயும் ஒரு சின்ன அறை இருக்குது. இதை பார்க்கறதுக்கு கர்ப்பகிரகம் போலவே இருக்குது. பிற்காலத்தில் வந்த முகலாயர்கள் இங்கே சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மண்டபத்தை சுற்றியும் தூண்களோடு சேர்த்த விட்டம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு.
இங்கே நிறையா கல் மண்டபங்கள் இருக்குங்க. இதெல்லாமே என்ன காரணத்துக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியல. ஏன், தொல்லியல் துறை குறிப்புகளே இதை பற்றி இல்லை. இங்கே நிறைய கல் தூண்களும் ஆங்காங்கே கிடக்குது. பிரெஞ்சு ஆட்சியின் போது இங்கே இருக்கிற இந்த கல் தூண்களை எடுத்து கொண்டு போய் பாண்டிச்சேரியில் டூப்ளே சிலையை சுற்றி வைக்கப்பட்டதா தொல்லியல் துறை குறிப்புகள் சொல்லுது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது நெய் அல்லது எண்ணெய் கிணறு. தொல்லியல் துறை குறிப்பின்படி இங்கே இரண்டு கிணறுகள் இருக்குது. அதில் ஒன்று எண்ணெய் கிணறாகவும் இரண்டாவது நெய் கிணறாகவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய கிணறு எதற்காக ஒரு மலைக்கு மேலே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே இரண்டு கோவில்கள் இன்னும் மண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த கோவில்களில் தீபம் ஏற்றுவதற்கு வேறு சில பயன்பாட்டுக்காக தான் இந்த கிணற்றில் எண்ணெய் நெய்களை சேகரித்து வைக்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிறது இரண்டாவது கோவில் மண்டபம். இந்த கோவில் ஒரு ரங்கநாதர் கோயில் அப்படின்னு தொல்லியல் துறை குறிப்புகள் சொல்லுது. கீழே இருக்கிற மண்டபம் மாதிரியே மேலையும் மண்டபம் இருக்குது. மேலே போய் பார்த்தா நமக்கு அந்த கட்டுமான முறைகளை பார்க்குறப்பவே புரிஞ்சிக்க முடியுது இது முகலாயர் காலத்து கட்டுமானம் அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னு அந்த அனுபவம் தெரியும். ஆனால் நிச்சயமாக அந்த அனுபவம் ரொம்ப நல்ல அனுபவம் தான். வரலாற்று சின்னங்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம்தான். வரலாற்றை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்த வேண்டியது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. அந்த வகையில் நான் என்னோடய பிள்ளைகளுக்கும் நான் அந்த வரலாற்றை வந்து கண்டிப்பாக கொண்டு போய் நான் சேர்ப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரலாற்றை கொண்டு போய் சேருங்க. முடிஞ்சால் ஒரு முறையாவது இந்த இடத்த வந்து பாருங்கள். நன்றி. இப்போ நாம் தானிய கிடங்கை நோக்கி போகலாம். இப்போ நாம் முதலாவது தானிய கிடங்கில் இருக்கோம். இப்போ நாம் தானிய கிடங்கு வாசலில் இருக்கோம். முதலாவது ஒரு தானிய கிடங்கு பார்த்துருப்போம். இப்போ வந்து இரண்டாவது. இந்த இரண்டாவதுக்குள்ளேயே இரண்டாக பிரிக்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. இதை பார்த்தோம்னா எனக்கு சில ஞாபகம் வருதுங்க. மலைக்கு மேலே ஒரு கோட்டை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குற சில கட்டிடத்தில் தானிய கிடங்கு, பின்னர் வந்து தண்ணி உருவாக்குறதுக்கான சுனை. அது இயற்கையாகவும் இருக்கலாம் அல்லது செயற்கையாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு கோட்டையில் மன்னர் வந்து ஆட்சி அமைக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோட்டை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னரும் சாப்பிடணும், அந்த படையில் இருக்கிறவங்களும் சாப்பிடணும், நாட்டு மக்களுக்கும் மன்னர் தான் வந்து தானியத்தை விநியோகம் பண்ணுவார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு தானிய கிடங்கும் ரொம்பவே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்குறப்பே நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் இவர்கள் இங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு.
இந்த கோட்டை எங்களுக்கு பல சுவாரஸ்யமான கற்பனைகளை கொடுத்துச்சுங்க. அதாவது இந்த கோட்டையை எப்படி கட்டியிருப்பாங்க, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 2 மாடி ஏறினாலே கால் வலிக்குது அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு 600 அடிக்கு மேலே ஒரு கோட்டையை எழுப்பி அதில் தானிய கிடங்கு கோயில்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோட்டையை எழுப்பியிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கோட்டை நாளைக்கு வேறு ஒரு மன்னர்கள்கிட்ட இருக்கும். குறிப்பாக இந்த கோட்டையே பார்த்திங்கன்னா பல மன்னர்களை பார்த்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே தெரியுது மனித வாழ்க்கையை வந்து நிலையற்றது அப்படின்னு. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்குது. இது போன பல நினைவுகள் எங்களுக்குள்ளே வந்து போச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மூலமாக நாங்களும் உங்களை பல நல்ல நினைவுகளுக்குள்ளே கொண்டு போயிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்ததாக இதே போல் வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.